கம்போடியா இயற்கையும் இறமையும் கொஞ்சம் அழகிய நாடு. இப்படி ஒரு நாடு இருக்கிறதே நம்மவர்கள் பலருக்கு முன்பு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. எப்பொழுது உலகின் மிகப்பெரிய இந்து கோவிலாக கருதப்படுகிற அங்கோர் வாட் கோவிலை பற்றி தெரிய ஆரம்பிச்சதோ அப்போதிருந்து கம்போடியாவும் மிக பிரபலம். ஆதிகாலம் தொட்டு இன்று வரைக்கும் தமிழ்நாட்டிற்கும் கம்போடியாவிற்கும் நெருங்கிய தொடர்புண்டு, குறிப்பாக தமிழுக்கும். கம்போடிய அரசு தமிழுக்கு மேலும் ஒரு மணிமகுடத்தை சேர்த்திருக்கிறது. இப்பொழுது உலக பொதுமறையாக கருதப்படுகிற திருக்குறளானது கம்போடியாவின் ஆட்சி மொழியான கமுர் மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட உள்ளது. குறிப்பாக மொழிபெயர்ப்பு செய்யப்படும் திருக்குறளானது கம்போடியா அரசு பள்ளிகளில் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளது. தி அங்கோர் தமிழ்ச் சங்கம் எனும் அமைப்பும் பன்னாட்டு தமிழர் நடுவம் எனும் அமைப்பும் எடுத்த தொடர் முயற்சியின் காரணமாக இது சாத்தியம். மேலும் சோழ மாமன்னர் ராஜேந்திர சோழனின் சிலையும் கமுர் மாமன்னர் முதலாம் சூரியவர்மனின் சிலையும் 2022 திறக்கப்பட உள்ளது. இந்த இரு மன்னர்களின் நட்பினை போற்றும் வகையில் அந்த சிலைகள் அமைக்கப்பட உள்ளது. இந்த சிலைகள் நிறுவும் பணியானது கம்போடியாவின் கலாச்சார மற்றும் நுண்கலை அமைச்சகத்தின் உதவியுடன் நடைபெற உள்ளது. உலகெலாம் வாழும் ஒரு மொழி தமிழ், உலகையே ஆளும் ஒரே மொழி தமிழ்.